டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசேக்கியேல் 40. எசேக்கியேலின் காட்சியில் எருசலேம். எங்கள் சிறையிருப்பின் 25 ஆண்டின் தொடக்கத்தில் மாதத்தின் 10 நாளில் எருசலேம் நகர் அழிக்கப்பட்டதன் 14 ஆண்டு நிறைவுற்ற நாளில் ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை அங்கே அழைத்து சென்றார். கடவுள் அருளிய காட்சியில் அவர் என்னை இஸ்ரேல் நாட்டுக்கு கொண்டு சென்று அங்கே மிக உயர்ந்த மலையொன்றில் என்னை நிறுத்தினார். அதற்கு தெற்கே ஒரு நகர் போன்ற கட்டடங்கள் காணப்பட்டன. அவர் அங்கே என்னை அழைத்து சென்றார். அங்கே மனிதர் ஒருவரை கண்டேன். அவரது தோற்றம் வெண்கலமயமாய் இருந்தது. அவர் நாற்பட்டு கயிறும் அளவுகோலும் கையில் வைத்து கொண்டு வாயிலில் நின்று கொண்டிருந்தார். அந்த மனிதர் என்னை நோக்கி, மானிடா, உன் கண்களால் பார். அனைத்தையும் உன் இதயத்தில் பதியவை. ஏனெனில் இவற்றை பார்க்கும்படியே நீ இங்கு கூட்டி வரப்பட்டாய். நீ காணும் யாவற்றையும் இஸ்ரேல் வீட்டாருக்கு தெரிவி என்றார். கிழக்கு வாயில் கோவிலுக்கு வெளியில் அதனை முற்றிலும் சுற்றி ஒரு மதில் இருக்க கண்டேன். அம்மனிதர் கையில் வைத்திருந்த அளவுகோல் 6 முழமும் 4 விரற்கடையும் நீளம் கொண்டிருந்தது. அவர் அம்மதிலை அளந்தார். அதன் அகலம் 1 கோல், உயரம் 1 கோல். பின்னர் அவர் கிழக்கு நோக்கி இருக்கும் வாயிலுக்கு வந்து அதன் படிக்கட்டில் ஏறி வாயிற்படியின் மேலிருந்து அளந்தார். அது கோல் ஆழமுடையதாக இருந்தது. பக்க அறைகள் 1 கோல் நீளமும் 1 கோல் அகலமும் இருந்தன. அறைகளுக்கு இடையே 5 முழ இடைவெளி இருந்தது. கோவிலை நோக்கிய மண்டபத்தின் அருகிலுள்ள வாயிற்படி 1 கோல் ஆழமுடையதாக இருந்தது. பின்னர் அவர் கோவிலை நோக்கிய வாயிலின் முன்னிருந்த புகுமுக மண்டபத்தை அளந்தார். அது 1 கோல் இருந்தது. பின்னர் அவர் புகுமுக மண்டபத்தை அளந்தார். அதன் அளவு 8 முழம், அதன் புடைநிலை 2 முழம். இதுவே கோவிலை நோக்கிய வாயிலின் புகுமுக மண்டபம். கிழக்கு வாயிலின் ஒவ்வொரு பக்கத்திலும் 3 அறைகள் இருந்தன. 3 ஒரே அளவுடையவாக இருந்தன. ஒவ்வொரு பக்கத்தின் புடைநிலைகளும் ஒரே அளவையே கொண்டிருந்தன. பின்னர் அவர் நுழைவாயிலின் அகலத்தை அளந்தார். அது 10 முழம் இருந்தது. அதன் நீளமோ 13 முழம். ஒவ்வொரு அறைக்கு முன்னாலும் 1 முழ உயரமான ஒரு கைப்பிடி சுவர் இருந்தது. ஒவ்வொரு அறையும் 6 முழ சமசதுரம் கொண்டது. பின்னர் அவர் ஓர் அறையின் பின்பக்க சுவர் உச்சியிலிருந்து நேரெதிரே இருந்த அறையின் உச்சி வரை இடைப்பட்ட வாயிலை அளந்தார். ஒரு கதவு இன்னொரு கதவுக்கு நேரெதிராக இருந்தது. இடைப்பட்ட தூரம் 25 முழம். அவர் புடைநிலைகளை அளந்தார். முற்றத்தை ஒட்டிய புகுமுக மண்டபம் வரையிலான அளவு அது. அவை 60 முழம் இருந்தன. வாயிலில் இருந்து புகுமுக மண்டபம் வரையிலான அளவு 50 முழம். அறைகளுக்கும் வாயிலின் உள்ளிருந்த புடைநிலைகளுக்கும் குறுகிய பலகணிகள் சுற்றிலும் இருந்தன. புகுமுக மண்டபத்துக்கும் பலகணிகள் இருந்தன. சுற்றிலும் இருந்த பலகணிகள் உள்நோக்கி இருந்தன. புடைநிலைகளில் பேரீச்ச மரங்களின் வடிவங்கள் இருந்தன. வெளிமுற்றம். பின்னர் அவர் என்னை வெளிமுற்றத்திற்கு கூட்டிக் கொண்டு போனார். அங்கே முற்றத்தை சுற்றி அறைகளும் நடைமேடைகளும் அமைக்கப்பெற்றிருந்தன. நடைமேடைகளை சுற்றி 30 அறைகள் இருந்தன. வாயிலின் பக்கத்தில் இருந்த நடைமேடை நீளமும் அகலமும் ஒரே அளவை உடையதாக இருந்தது. இதுவே கீழ்த்தள நடைமேடை. பின்னர் அவர் கீழ்வாயின் உட்புறம் இருந்து உள்முற்றத்தின் வெளிப்புறம் வரை அளந்தார். அது கிழக்கேயும் வடக்கேயும் 100 முழம் இருந்தது. வடக்கு வாயில். பின்னர் அவர் வெளிமுற்றத்தை நோக்கிய வடக்கு வாயிலின் நீள அகலங்களை அளந்தார். ஒவ்வொரு பக்கமும் 3 இருந்த அறைகளும் புடைநிலைகளும் புகுமுக மண்டபமும் முந்தைய வாயிலை சுற்றியிருந்தவற்றின் அதே அளவுகளை கொண்டிருந்தது. அதாவது 50 முழம் நீளம், 25 முழம் அகலம். அதன் பலகணிகள், புகுமுக மண்டபம், பேரிச்ச மர வடிவங்கள் யாவும் கிழக்கு நோக்கிய வாயிலின் அருகில் இருந்தவற்றின் அதே அளவையே கொண்டிருந்தன. அதில் ஏறிப்போக 7 படிகள் இருந்தன. அவற்றின் எதிரில் புகுமுக மண்டபம் இருந்தது. கிழக்கு பக்கம் இருந்தது போலவே வடக்கு வாயிலை நோக்கிய உள்முற்றத்திற்கு இன்னொரு வாயிலும் இருந்தது. ஒரு வாயிலிருந்து எதிர் வாயில் வரை அவர் அளந்தார். அது 100 முழம் இருந்தது. தெற்கு வாயில். பின்னர் அவர் என்னை தெற்கு பக்கம் அழைத்து சென்றார். அங்கு தெற்கு நோக்கிய வாயில் ஒன்று இருந்தது. அவர் அதன் புடைநிலைகளையும் மண்டபத்தையும் அளந்தார். அவை மற்றவற்றின் அளவையே கொண்டிருந்தன. அதற்கும் முக மண்டபத்திற்கும் மற்றவற்றிற்கு போலவே பலகணிகள் இருந்தன. அவை 50 முழ நீளமும் 25 முழ அகலமும் கொண்டிருந்தன. அதற்கு ஏறி செல்ல 7 படிகள் இருந்தன. முன்பக்கம் புகுமுக மண்டபம் இருந்தது. அதன் இருபக்கம் இருந்த புடைநிலைகளில் பேரிச்ச மர வடிவங்கள் இருந்தன. உள்முற்றத்தில் தெற்கு நோக்கிய வாயில் ஒன்றும் இருந்தது. அவர் அவ்வாயிலில் இருந்து தெற்கு புறமுள்ள வெளிவாயில் வரை அளந்தார். அது 100 முழ நீளம் இருந்தது. உள்முற்றம் தென்வாயில். பின்னர் அவர் என்னை தெற்கு வாயில் வழியாக உள்முற்றத்திற்கு அழைத்து சென்று தெற்கு வாயிலை அளந்தார். அதற்கு மற்றவை போன்ற அளவுகளை இருந்தன. அதன் அறைகள், புடைநிலைகள், புகுமுக மண்டபம் யாவும் மற்றவை போன்ற அளவுகளையே கொண்டிருந்தன.
வாயிலையும் புகுமுகம் மண்டபத்தினையும் சுற்றிலும் பலகணிகள் இருந்தன. அவை 50 முழம் உயரம், 25 முழம் அகலம். சுற்றிலும் இருந்த புகுமுக மண்டபங்களுக்கு நீளம் 50 முழம், அகலம் 25 முழம். அதன் புகுமுக மண்டபம் வெளிமுற்றத்தை நோக்கி இருந்தது. புடைநிலைகளில் பேரிச்ச மர வடிவங்கள் இருந்தன. அதற்கு வெளியே செல்ல 8 படிகள் இருந்தன. உள்முற்றம் கீழே வாயில். பின்னர் அவர் என்னை கிழக்கு வாயிலுக்கு அழைத்து சென்று அவ்வாயிலை அளந்தார். அதற்கு மற்ற அளவுகளே இருந்தன. அதன் அறைகள், புடைநிலைகள், புகுமுக மண்டபம் அனைத்திற்கும் மற்றவற்றுக்கான அளவுகளே இருந்தன. வாயிலையும் புகுமுக மண்டபத்தையும் சுற்றி பலகணிகள் இருந்தன. அவற்றின் நீளம் 50 முழம், அகலம் 25 முழம். அதன் புகுமுக மண்டபம் வெளிமுற்றத்தை நோக்கி இருந்தது. புடைநிலைகளில் இரு பக்கமும் பேரிச்சமர வடிவங்கள் இருந்தன. மேலே ஏறி செல்ல 8 படிகள் இருந்தன. உள்முற்றம் வடவாயில். பின்னர் அவர் என்னை வடக்கு வாயிலுக்கு அழைத்து சென்று அதை அளந்தார். அதற்கு மற்றவற்றிற்கான அளவுகளே இருந்தன. அதன் அறைகள், புடைநிலைகள், சுற்றிலும் இருந்த பலகணிகள் அனைத்திற்கும் 50 முழம் நீளமும் 25 முழம் அகலமும் இருந்தன. அதன் புகுமுக மண்டபம் வெளிமுற்றத்தை நோக்கியிருந்தது. அதன் புடைநிலைகளில் இரு பக்கமும் பேரிச்சமர வடிவங்கள் இருந்தன. அதற்கு ஏறி சில 8 படிகள் இருந்தன. ஒவ்வொரு உள்வாயிலும் புகுமுக மண்டபத்தின் அருகில் வாயிலுடன் கூடிய அறை ஒன்று இருந்தது. அங்கே எரிபலி பொருட்களை கழுவுவர். வாயில் அருகே உள்ள புகுமுக மண்டபத்தில் ஒவ்வொரு பக்கமும் இரு மேசைகள் இருந்தன. அவற்றின் மேல் எரிபலி பாவம் போக்கும்பலி, குற்றநீக்க பலி ஆகியவற்றிற்கான விலங்குகள் வெட்டப்படும். வாயில் அருகே உள்ள புகுமுக மண்டபத்தின் வெளிச்சுவர் அருகே வடக்கு வாயிலில் உள்ள படிகளின் ஒரு பக்கத்தில் இரு மேசைகளும் மறுபக்கத்தில் இரு மேசைகளும் இருந்தன. இவ்வாறு அங்கே பலி செலுத்துவதற்கான 4 மேசைகள் உள்ளேயும் 4 மேசைகள் வாயிலுக்கு வெளியேயும் மொத்தம் 8 மேசைகள் இருந்தன. செதுக்கப்பட்ட கற்களில் எரிபலிக்கென மேலும் 4 மேசைகள் இருந்தன. அவை 1.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமும் 1 முழ உயரமும் கொண்டிருந்தன. அவற்றின் மேல் எரிபலி மற்றும் குற்றநீக்க பலிக்கான விலங்குகளை வெட்டுவதற்குரிய கருவிகள் இருந்தன. சுவர்களை சுற்றிலும் ஒரு சான் அளவுள்ள முளைகள் இரு பக்கமும் பொருத்தப்பட்டிருந்தன. இறைச்சி மேசைகளில் வைக்கப்பட்டது. உள்வாயிலின் வெளியே உள்முற்றத்தில் இசைக்குழு அறைகள் இருந்தன. அவற்றுள் ஒன்று வடக்கு வாயிலின் பக்கத்தில் தெற்கு நோக்கி இருந்தது. இன்னொன்று கிழக்கு வாயிலின் பக்கத்தில் வடக்கு நோக்கி இருந்தது. அவர் என்னிடம், தெற்கு நோக்கி இருக்கும் அறை கோவில் பொறுப்பிற்கும் குருக்களுக்கானது, வடக்கு நோக்கி இருக்கும் அறை பீட பொறுப்பில் இருக்கும் குருக்களுக்கானது. இவர்கள் சாதோக்கின் மக்கள். லேவியரில் இவர்கள் மட்டுமே ஆண்டவருக்கு பணிபுரிய அவர் அருகில் செல்லலாம் என்றார். உள்முற்றமும் கோவில் கட்டடமும். பின்னர் அவர் முற்றத்தை அளந்தார். அது 100 முழ நீளமும் 100 முழ அகலமும் கொண்டு சதுர வடிவில் இருந்தது. கோவிலுக்கு முன்பக்கம் பீடம் இருந்தது. அவர் என்னை கோவிலின் புகுமுக மண்டபத்திற்கு அழைத்து வந்து அதன் புடைநிலைகளை அளந்தார். அது ஒரு பக்கம் 5 முழமும் மறுபக்கம் 5 முழமும் இருந்தது. வாயிலின் அகலம் 14 முழம். அதன் புடைநிலைகள் ஒரு பக்கம் 3 முழம், மறுபக்கம் 3 முழம். புகுமுக மண்டபம் 20 முழ அகலமும் 11 முழ நீளமும் கொண்டிருந்தது. அதற்கு ஏறி செல்ல படிகள் இருந்தன. புடைநிலைகளில் ஒவ்வொரு பக்கமும் தூண்கள் இருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் மருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.